வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-9644. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் அனிதா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவாக வலிகள்னு எடுத்துக்கும் போது மூட்டு வலிகள் தான் பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் வயதானவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இளம் வயதினர்கள் கூட இந்த மூட்டு வலிகள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வலின்னு எடுத்துக்கிட்டோன்னா வலியை மட்டும் குறைச்சா போதும், இந்த பெயின் ரிலீஃப்க்கு என்ன பண்ணலாம், ஏதாவது பெயின் பாம் தடவலாமா, மருந்துகள் எடுத்துக்கலாமா, இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாமான்னு கூட பல விதமான கேள்விகள் இருக்குது. அதை தாண்டி இயற்கை முறையில் திரும்ப திரும்ப மருந்துகள் எடுக்காமல் ஒரு கம்ப்ளீட் கியூர் நிச்சயமாக கொடுக்க முடியுமா மேம்? அதை பற்றி பேசலாம் இன்னைக்கு. ஓகே, இப்போது மூட்டு வலி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம எலும்புகளுக்கு ரெண்டு எலும்புகள் வந்து இணையிற இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு இடம் இருக்கும். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு திரவம் வந்து காணப்படும், அதுதான் வந்து நம்ம சைனோவில் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை கவர் பண்ணி இருக்கிறது, அதை மூடி இருக்கிறது தான் வந்து கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு ஜவ்வு போன்ற பொருள். இந்த திரவமும் இந்த ஜவ்வு போன்ற பொருளும் அந்த இடைவெளியும் தான் நம்ம ரெண்டு எலும்புகள் வந்து இணைஞ்சி அது வந்து நம்ம வந்து ஒரு மூட்டு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் வந்து நம்மளுடைய கால்களை வந்து நீட்டுறதுக்கு, மடக்கிறதுக்கு, நம்ம நடக்கிறதுக்கு, இந்த மாதிரி நம்ம கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு, நம்மளை அன்றாட வேலைகள் வந்து செய்கிறதுக்கு இந்த திரவம் போன்ற பொருளும் அந்த ஜவ்வு பகுதியும் அந்த ஸ்பேஸும் அந்த இடைவெளியும் தான் நமக்கு வந்து உதவுது. இதை தான் வந்து நம்ம மூட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சித்த மருத்துவத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆமவாதம் கீழ்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஆமவாதம் கீழ்வாதம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து சித்தா கான்செப்ட் படி பார்த்தோன்னா வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோன்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் போயிட்டு வாதம் வந்து தன்னிலையிலேருந்து அதிகமாகும்போது, நம்ம உடம்பில் வந்து வாதம் வந்து அதிகமாகும்போது அது எது வழியாக வந்து வெளியேறணும் அப்படிங்கிறது முடியாமல் நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் போய் வந்து அது வந்து தங்கிக்கும். அப்போ தான் நமக்கு வந்து வலிகள் வீக்கங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுது. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் வந்து சித்தர்கள் வந்து ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க, மந்தம் அல்லாது வாயு வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் வந்து சரிவர வந்து செரிக்காமல் நீண்ட நாட்களாகவே நமக்கு வந்து செரிமானம் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கழிவுகள்லாம் வந்து சரிவர வெளியேறாமல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கழிவுகள் வந்து தேங்கி இருக்கும் பொழுது, நீண்ட நாட்களாக நாட்பட இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் வந்து வாயுவாக மாறி அது வந்து வாதமாக மாறி அது வந்து நம்மளுடைய மூட்டுகளை போய் வந்து பாதிக்கும். இதான் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சரிவர செரிக்காமல் நமக்கு வந்து மந்தத்தை ஏற்படுத்தி அந்த வாயுக்கள் வந்து நம்ம மூட்டுகளை போய் வந்து பாதிக்கும் போது தான் நமக்கு வந்து அது வந்து வலிகளை ஏற்படுத்துது, வீக்கத்தை ஏற்படுத்துது, நம்மளால் நடக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை வந்து உண்டாக்குது. இதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மூட்டுகளில் அந்த வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம வாதத்தை வந்து கம்மி பண்ணிட்டோம், வாதத்தை வந்து நம்ம சரியான நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வலிகள் எல்லாமே வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மும்மலம் அறுநீர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 times வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த வாதம் வந்து மோஷன் வழியாக வந்து நல்லா ஃப்ரீயேறி வெளியேறிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து வாதங்கள் போய் வந்து மூட்டுகளை வந்து தாக்காது, அப்போ வந்து வலிகளை வந்து ஏற்படுத்தாது. அது மாதிரி அறுநீர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து மும்மலம் அறுநீர் அப்படிங்கிறது 3 times வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும்போதும், 6 times வந்து யூரின் நல்லா பாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செரிமான உறுப்புகள், நம்மளுடைய ஃபுல் பாடியோட அந்த சிஸ்டம் எல்லாமே வந்து நார்மலாக வந்து நடந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம வந்து மோஷன் சரியாக போகாமல் நமக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து கழிவுகளை வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுறது எது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோஷன் வழியாக வந்து நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை வந்து வெளியேற்றுவோம், சிறுநீர் மூலியமாக வெளியேற்றுவோம், வியர்வை மூலமாக வந்து வெளியேற்றுவோம். இந்த 3 systems வந்து கரெக்டாக நடக்கலை, நம்ம உடம்புல வந்து சரிவர நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம செரிமான உறுப்புகள் சரிவர செயல்படாமல், நம்ம உண்ட உணவுகள் வந்து சரிவர வந்து செரிக்காமல், மந்தத்தை வந்து ஏற்படுத்தி கழிவுகள் வந்து வெளிப்படலை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த வாதமாக வந்து அது மாறி நம்ம மூட்டுகளை போய் வந்து தாக்குது. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 times வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறதும் யூரின் வந்து 6 times வந்து பாஸ் பண்ணுறது தான் வந்து சித்தர்கள் வந்து கூறியிருக்காங்க. இதை நம்ம வந்து டெய்லி வந்து கடைப்பிடிச்சோம், இந்த மாதிரி சிஸ்டமில் நம்ம டெய்லி வந்து அன்றாட வாழ்க்கையில் நடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய
கீழ்வாத நோய் வந்து நமக்கு வந்து ஏற்படாது. இது மெயினாக வந்து யாருக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ சொன்னாங்க இளம் வயதினருக்கு, இப்போ உள்ள இளம் வயதினருக்கு வருது. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வயதானவர்களுக்கு தான், ஏஜ்டு பீப்புளுக்கு தான் இந்த இந்த டிசீஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா வயதானவர்களுக்கு எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அவங்களுடைய தேய்மானம், ஏஜ்னால வந்து தேய்மானத்தினாலையும், அவங்களுடைய ஏஜ் ஆக ஆக அவங்களுடைய செரிமான உறுப்புகள் சரிவர வந்து செயல்படாததுனாலையும் தான் இந்த பிரச்சனைகள் வந்து வயதானவர்களுக்கு வருது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கே ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஓவர் வெயிட். இப்போ நார்மலாக நம்மளுடைய ஹைட்டுக்கேற்ற வெயிட் இல்லாமல் ஒபிசிட்டியாக இருக்காங்க. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ஜங்க் ஃபுட்ஸ், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு, நம்மளுடைய தூக்கம் சரியில்லாததுனால வெயிட் வந்து நிறைய, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நார்மலான வெயிட்டில் இல்லாமல் ஓவர் வெயிட் ஆகும்போது நம்மளுடைய இந்த முழங்கால் மூட்டு தான் வெயிட் பியரிங் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளுடைய பாடியோட ஃபுல் வெயிட்டையும் தாங்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய முழங்கால் தான். அப்போ பார்க்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய ஹைட்டுக்கேற்ற வெயிட் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய வெயிட்டோட நாட்பட வந்து நம்மளுடைய வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டே போகும்போது ப்ரெஷர் வந்து நம்ம மூட்டுக்கு வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஷர்னால அந்த திரவம் போன்ற பொருள்கள், அந்த ஜவ்வு எல்லாமே வந்து கிழிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து நமக்கு வலிக்கல், வீக்கங்கள் இதனால் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து மெயினாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஓவர் வெயிட்னால தான் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனாலையும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறதுனாலையும் தான் அந்த முழங்கால் மூட்டு வந்து பாதிப்படையுது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது அடிபடுறது, இன்ஜுரி ஆகிறது, அப்போ வந்து அந்த ஜவ்வு போன்ற பகுதி வந்து குறையிறது, அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாகும்போது இந்த வலிகள், வீக்கங்கள் இதெல்லாமே வந்து நமக்கு ஏற்படுத்தும், ஸ்டிஃப்னஸை வந்து ஏற்படுத்தும், நீட்டி மடக்க முடியாத அளவுக்கான ஸ்டிஃப்னஸை வந்து ஏற்படுத்தும். இதனாலேயும் வந்து நமக்கு வந்து இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஓவராக வந்து அந்த முழங்கால் மூட்டுக்கு நம்ம வந்து வேலைகள் கொடுக்கும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த மூட்டை வந்து யூஸ் பண்ணும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலையின் நிமித்தமாக ஆக்குபேஷனலாக பார்த்தோன்னாக்கா டெய்லர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிறவங்க வந்து அந்த மூட்டுகளுக்கு வந்து வெயிட், ஃபுல் வெயிட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மூட்டுகள், முழங்கால் மூட்டை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த வலிகள், வீக்கங்கள் இதெல்லாத்தையுமே வந்து அது வந்து ஏற்படுத்தும். இப்போ பொதுவாக பெண்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மலாக வந்து இல்லாமல் அதில் ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டோடைய லெவல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க பெண்கள். இளம் வயது பெண்களுக்கு வந்து இப்போ பார்த்து 100% பெண்கள் இருக்காங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா இளம் வயது பெண்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ வந்து ஓவர் வெயிட் வந்து அவங்க வந்து போட ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து இளம் பெண்களுக்கு இந்த மூட்டு வலிகள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பெண்கள் 40 வயதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா மாதவிடாய் வந்து நிற்கிற காலம், மெனோபாஸ் டைம். அந்த மெனோபாஸ் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலிகள் வந்து அதிகமாகும். ஏன் மூட்டுகளில் வந்து வலிகள் அதிகமாகுது, ஏன் அப்போ உங்கள் மெனோபாஸ் ஆன உடனே தான் நான் வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் இந்த வலிகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அவங்க மாதவிடாய் நின்ற பிறகு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அவங்களுக்கு வந்து சரிவர வந்து சுரப்பு இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய சுரப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூட்டு வலிகள் வந்து அதிகமாகும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கால்சியம் மெட்டபாலிசத்தை வந்து நடத்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் வந்து நடத்தும். அப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது, மாதவிடாய் நின்ற பிறகு அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் பொழுது கால்சியம் மெட்டபாலிசமும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து சத்து குறைபானால், கால்சியம் சத்து குறைபானால், நியூட்ரிஷன் கம்மியாகிறதுனால வந்து மாதவிடாய் நின்ற பிறகு அவங்களுக்கு வந்து வெயிட்டும் ஜாஸ்தி ஆகிட்டு அந்த வலிகளும் வந்து அதிகமாகும். மெயின் அதிகமாக வந்து மாதவிடாய் நின்ற பிறகு தான் இந்த மாதிரியான வலிகள், மூட்டு வலிகளால் நான் ரொம்ப பாதிக்கடைகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஜெனிட்டிக்காக வந்து வரத்துக்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கும் வந்து ஜெனிட்டிக்காக வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கெலாம் வந்து அதிகமாக வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து அந்த முழங்கால் வந்து நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பயங்கர வந்து ஒரு ஹீட் இருக்கும். அது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால, வீக்கம் ஆகிறதுனால அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பயங்கரமான வந்து ஹீட் வந்து அந்த இடத்துல வந்து காணப்படும். அதுக்கப்புறம் தான் வலிகள் வந்து தாங்க முடியாத அளவுக்கு வந்து வலிகள் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கால்களை வந்து நீட்டுறதுக்கோ இல்லை மடக்கிறதுக்கோ அந்த மாதிரியான எந்த விதமும் செய்ய முடியாமல் கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்டெப் வந்து எடுத்து நடக்கணும் அப்படின்னாலும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரியான வலிகள் இருக்கும். காலை வந்து மடக்கவே முடியாது, ஸ்டிஃபாகிடும். 2 bone வந்து என்ன ஆகும்னா, அந்த ஸ்பேஸ் குறையும் பொழுது, அந்த திரவ பொருள்கள் வந்து குறையும் பொழுது பார்த்தீங்கன்னா 2 எலும்புகளும் போய் வந்து உராய ஆரம்பித்து தேய்மானங்களை வந்து ஏற்படுத்தும். அப்போ வந்து கால்களை வந்து அவங்களை மடக்கிறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப வந்து சிரமப்படுவாங்க.
கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு சேரில் வந்து உட்காந்துருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஒரு சேரில் உட்காந்து அப்படின்னா, சடனாக திரும்ப அந்த 10 நிமிஷம் கழித்து திரும்ப அவங்களால சடனாக எந்திரிச்சு வாக் பண்ணணும் நடக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்களால நடக்க முடியும். ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் வந்து அவங்களால நடக்க முடியும். இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வந்து அதிகமாக வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் மூட்டு வலியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலிங் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? பிரபு, சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க? எனக்காக தான் கேக்கணும் மேடம். உங்க வயசு என்ன சார்? ஹலோ, உங்க ஏஜ் என்ன சார்? ஏஜ் 38 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்புல தான் சார் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க. எங்க சித்தப்பாக்கு ஒரு 10 வருஷமா மூட்டு வலி இருந்ததுங்க, அங்கதான் காமிச்சோம் சேலம் கிளினிக்ல. ஓகேங்க சார். இப்ப நல்லா நடக்கிறாருங்க. இப்ப எனக்குமே இப்ப பேக் பெயின் இருக்குது. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? கழுத்து வலி எல்லாம் இருக்கு எனக்கு, ஒரு 3-4 வருஷமாவே இருக்குதுங்க. ஓகே சார், எந்த மாதிரி ஒர்க் நீங்க? பேக் பெயின் ரொம்ப வந்து வெயிட் ஜாஸ்தியாக தூக்கும் பொழுது அந்த முதுகு எலும்பு தண்டுவடத்தில் உள்ள எலும்புகளுக்கு இடையே உள்ள அந்த ஜவ்வுகள் வந்து வெயிட் நம்ம ப்ரெஷர் அதிகமாக தூக்கிக்கிட்டே இருக்கும்பொழுது ப்ரெஷர் ரொம்ப கொடுக்கும்போது அவங்க ஆக்குபேஷனால் வேலை நிமித்தம் வந்து ரொம்ப வெயிட் தூக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஜவ்வுகள் வந்து விலகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து நான் சொல்லக்கூடிய மருந்துகளை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் சார். இப்போ பார்த்துக்கிட்டோம், நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா தேவதாறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிவிடயம், இந்த ரெண்டும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுட்டு காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நீங்கள் ஒற்றடம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹாட் வாட்டரில் கொஞ்சம் வந்து கல்லுப்பு போட்டு டவல் வச்சு வந்து டெய்லி வந்து ஒத்தரம் கொடுங்க. இப்போ நான் சொன்னக்கூடிய குறிப்புகளையும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் நாளைக்கு மட்டும் வெயிட் தூக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த கொஞ்சம் அந்த ஜவ்வுகள்லாம் கொஞ்சம் ஒத்தரம் கொடுக்கும்போது உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து வலிகள் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெயிட் வந்து நல்லா தூக்க ஆரம்பிக்கலாம். அப்படியும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இன்னமும் உங்களுக்கு வந்து நல்லா சடனாக உடனே வந்து உங்களுக்கு கியூர் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜயர் ஹெல்பர் மருத்துவமனை வந்து சேலம்லேயும் இருக்குது, நீங்கள் அங்கே போய் வந்து பார்க்கலாம். இதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சார். ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? சுதா, திருச்சிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு என்னம்மா? வயசு 26 மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஒரு 7 மாசமாவே இருக்கு. ஓகே, நெத்தியில அந்த அலர்ஜி மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த ஸ்கின் உரிய ஆரம்பிக்குதா? மீன் செதில் மாதிரி உரிய ஆரம்பிக்குதா? செதில் மாதிரி தான் கொட்டுது. அப்புறம் காது பின்னாடி, காதுக்கு பின்னாடி இருக்கு. ஷோல்டர்ல அந்த மாதிரி ஏதாவது பேச்சஸ் ஏதாவது இருக்கா? ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து அதை வந்து சரிவராம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாட்பட அது பாத்தீங்கன்னா சோரியாசிசா, ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சோரியாசிசா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டேண்ட்ரஃப் வந்து அது வந்து அன்கிளீன்டா இருக்கும் பொழுது அது வந்து திரும்ப அது நம்மளுடைய கழுத்து பகுதிகளில் காதுக்கு பின்னாடிலாம் அது வந்து கொட்டும் பொழுது அதை வந்து திரும்பவும் நல்லா சரிவர வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடுறதுனால அது வந்து சோரியாசிஸாக வந்து மாறிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சஸாக வந்து பிரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் எப்பொழுதுமே நம்ம டேண்ட்ரஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பொழுதும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்திலேயே வந்து நம்ம வந்து டேண்ட்ரஃப்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அகத்தி இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும், நார்மலாகவே ஃப்ரெஷ்ஷாகவே அதை எடுத்துகிட்டு
நல்லா வந்து அரைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக அது கூட வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சு அதையும் வந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரெண்டையும் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பேக் போடுவோமோ அந்த மாதிரி வந்து தலையில் வந்து பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 15 minutes கழித்து நீங்கள் நார்மலாக வந்து வாஷ் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து வீக்லி ட்வைஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். கோகனட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை கிடைக்கும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில், அதை வந்து பொடி பண்ணிட்டு கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து சரியாயிடுமா. இது மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? பரிமலா மேடம், சேலத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அப்பாக்காக கேட்கணும் மேடம். அவங்க வயசு என்னம்மா? 68 ஆகுது மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், அப்பாவுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே மூட்டு வலி பிரச்சனை இருக்கு. ஓகே. அந்த ரெண்டு மூட்டுலயும் நடந்தாலே ரெண்டு மூட்டுலயும் வந்து வீக்கம் வந்து அதிகமாயிடுது மேடம். கொஞ்சம் தூரம் நடந்தா வீங்கிடுது ரெண்டு மூட்டுலயும். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வீக்கம் குறையுது மேடம். சரிங்கம்மா, கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்ததுக்கு அப்புறம் வீக்கம் குறைய ஆரம்பிக்குதா? ஆமா ஆமா மேடம். ஓகே. என்ன வேலை ஒர்க் பண்றாங்க? இப்ப வீட்டுலதான் மேடம் இருக்காரு, ஆனா வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருப்பாரு அப்பா, அதனால அந்த ப்ராப்ளம் இருக்கு. நன்றி. சுகரும் இருக்கு அப்பாவுக்கு. ஓகே. மோஷன் ஃப்ரீயா போறாங்களா? இல்ல மேம், மனசுக்குள் ப்ராப்ளம் இருக்கு, மோஷன் ஃப்ரீயா போறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. எத்தனை நாளைக்கு ஒரு டைம் மோஷன் போவாங்க? ஒன்னு விட்டு ஒரு நாள் அது மாதிரி தான் மேடம். சரி, ஓகேம்மா. இப்ப நான் சொல்றது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் பார்த்தோன்னா 68 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏஜ்னாலையும் வந்து அவங்களுக்கு வந்து தேய்மானங்கள் வந்து இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கலை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மூட்டுகள் வந்து வீங்குது, கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அது வந்து திரும்ப அந்த வீக்கங்கள் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது வாதங்கள் போய் வந்து மூட்டுகளை தாக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுக்ரா கிழங்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், இது ரெண்டு மட்டும் வந்து பொடி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு ஸ்பூன், நைட்டு ஒரு ஸ்பூன், ஒரு 3 கிராம் வந்து மார்னிங்கில், அது மாதிரி நைட்டு வந்து 3 கிராம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். வெளிப்பிரயோகமாகவும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் அந்த கொஞ்சமாக வந்து கற்பூரம் இருக்கு இல்லையா, பூங்கற்பூரம், அதை வந்து போட்டுட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த வீக்கம் இருக்கிற பகுதிகள் வந்து மைல்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தனம் கொடுக்க சொல்லுங்கள். அந்த வீக்கங்களும் குறைய ஆரம்பிச்சிரும். அது மாதிரி நைட்டு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் தோல் மட்டும் வந்து வாங்கிட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நைட் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில், ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரில் கடுக்காய் தோலோட பொடி மட்டும் வந்து எடுத்துகிட்டே வாங்க. அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்து ரெகுலராக டெய்லி வந்து மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மூட்டுகளோட வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா சேலம்லேயும் இருக்குது, அங்கேயும் நீங்கள் போய் நேரில் போயிட்டு ஆலோசனைகள் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கலாமா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ராணி, வெளியூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் பேசுகிறேன் மேடம். உங்கள் வயசு என்னம்மா? 34 ஆகுது மேடம். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து கை கால் வலி வந்து அதிகமாக இருக்குது மேடம். கையில் வந்து சின்ன சின்ன ஜாயிண்ட் கூட என்னால் மடக்க முடியாத இருக்குது மேடம். ஓகே. அது எப்படி கையை மடக்கானா எனக்கு வந்து சுத்தமாக மடக்கவே முடியும், ஒரு வேலையில் ஒரு தட்டு கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு எனக்கு கை தான் வலிச்சு. சரி, ஓகேம்மா. காலையில தூங்கி எந்திரிச்சோடனே ஸ்டிஃப் ஆயிடுதா? ஆமாங்க மேடம். ஓகே. ஒரு வெயில் வர வர கொஞ்சம் அதுக்கு அப்புறமா உங்களால வேலை செய்ய ஆரம்பிக்க முடியுதா? ஆமாங்க மேம். சரி, ஓகே. மோஷன் எப்படி போறீங்க? மோஷன் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் மேடம். ஒரு நாள் சரியா போற மாதிரி இருக்கும், ஒரு நாள் வந்து சரியா போகாத மாதிரி இருக்கும் மேடம். சரிங்கம்மா. சரி, பாத்து, இது எவ்வளவு நாளா உங்களுக்கு இருக்கு இந்த வலிகள்? எனக்கு வந்து ஒரு 4 வருஷமா இருக்குது மேடம். சரி, ஓகே. இப்போ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மூட்டுகளையும் வலி இல்லாமல் சின்ன சின்ன மூட்டுகள், கை விரல்களில் இருக்கக்கூடிய மூட்டுகளும் கூட வந்து வலிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம முடக்குவாதம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து இவங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன மூட்டுகள்லையுமே வந்து வீக்கங்கள் ஏற்படுத்து ஒரு சின்ன ஒரு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்து குடிக்கணும் அப்படின்னா கூட அவங்களால முடியாது. மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும்,
நம்ம அந்த வெயில் வந்து நல்லா வர வர அதுக்கப்புறமா தான் அவங்களால வந்து எந்த ஒர்க்குமே பெட்லேருந்தே வந்து எந்திரிக்க முடியும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து டெய்லி நம்ம எல்லா வீடுகள்லையுமே இந்த கிடைக்கக்கூடியது வந்து முடக்கருத்தான் கீரைமா. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு ஒரு 15 ml வந்து மார்னிங் அண்டு நைட்டு ரெண்டு வேளையும் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம நார்மலாக வந்து மூக்கிரட்டை கீரைன்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து இந்த முடக்குவாதத்தை வந்து முடக்கி வைக்கக்கூடிய பாம்பு எப்படி வந்து ஒரு அந்த மகுடி வந்து ஊதும்போது எப்படி வந்து முடங்கி வந்து உட்காருமோ அதே மாதிரி இந்த மூக்கிரட்டை கீரை வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த முடக்குவாதம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியாகுமா. அந்த மூக்கிரட்டை கீரை வந்து நார்மலாக நம்ம சமைத்து உண்ற மாதிரியே வந்து நீங்கள் சமைச்சு உங்கள் சாப்பாட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு 2-3 நாள் வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க, இந்த முடக்குவாதம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதே மாதிரி மோஷனும் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை வந்து நைட் ஒரு 10 திராட்சை வந்து வெந்நீரில் ஊற வச்சுருங்க. அதை வந்து மார்னிங் அடுத்த நாள் மார்னிங் வந்து நீங்கள் எடுக்கும்போது மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிரும், உங்களுக்கு அந்த வாதங்களும் வந்து நல்லா வெளியேற ஆரம்பிச்சிரும். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த முடக்குவாதம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிக்கலாமா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ரேவதி மேடம். யாருக்காக ரேவதி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம், உங்க வயசு என்னமா? 34. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பேஸ்மா இன்னும் அதிகமா இருக்கு மேடம். ஓகே, நார்மல் டெலிவரி தாண்டி எழுந்திருக்க முடியல, ரொம்ப தூரம் நடக்க முடியல. சரி, டெலிவரி நார்மல் டெலிவரியா சிசேரியனாமா? சரி ஓகேமா. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முதுகெலும்புகளை வந்து அவங்களுக்கு வந்து லம்பார் ஸ்பாண்டலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஜவ்வுகளில் வந்து தேய்மானங்கள் இல்லைன்னா அந்த நரம்புகள் போய் வந்து அழுத்தும் போது உங்களுக்கு வந்து வலிகள் அதிகமாக ஏற்படும். இப்போ வந்து சிசேரியன் அப்போ அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அதனால் காம்ப்ளிகேஷனாக பார்த்திங்கன்னா வலிகள் வந்து வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலையே பார்த்தீங்க அப்படின்னா அதிவிடயம், திப்பிலிமா, இந்த ரெண்டும் மட்டும் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கோங்க. அது நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் வந்து தேனில் அப்படி இல்லைன்னா பாலில் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது அந்த இடுப்பு வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிரும். அது மாதிரி வந்து விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த எந்த இடத்துல உங்களுக்கு இடுப்பில் வந்து வலிகள் இருக்கோ அங்கே வந்து மைல்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒத்தடம் கொடுத்தீங்க டெய்லி அப்படின்னா உங்களுக்கு வந்து வலிகள் எல்லாமே சீக்கிரம் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. ஓகேமா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ மேடம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து பேசுறோம்? பிரேமா. ஓகே பிரேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரம்மா. ஓகே, அவரோட வயசு என்னமா? வயசு 45 மேடம். ஓகேம்மா, பேசலாம். உங்களோட சந்தேகம் என்னம்மா? வயசு 45. ஓகேம்மா, டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்களோட கேள்வி என்ன? நடக்க முடியுதா? நடக்கறாங்க, ஆனா கால் மடக்கிட்டு உட்கார்ந்துட்டு எழுதிக்க முடியல, நீட்ட முடியல. ஓகே, மோஷன் நல்லா ஃப்ரீயா போறாங்களா? மோஷன் நல்லாம தான் போகுது. ஓகேம்மா, இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் வந்து 45 ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மூட்டு வலிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சதக்குப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அதை மட்டும் வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு 3 கிராம் நைட்டு ஒரு 3 கிராம் வந்து வெந்நீரில் வந்து சாப்பிட சொல்லுங்கம்மா. அது மாதிரி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணையும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு அதையும் நைட் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். நீங்கள் மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிரும். நீங்கள் நான் முன்னாடி சொன்ன அந்த குறிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்
வரும்போது மூட்டு வலிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படிலாம் நம்மளுடைய ஆர்ஜயர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து வேலூர்லேயும் இருக்குது, அங்கேயும் நீங்கள் போய் நேரில் பார்க்கலாமா, உங்களுக்கு தகுந்த ஆலோசனையை அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கே இருந்து கூப்பிடுறீங்க? வந்து சத்யா மேடம், நான் ஈரோட்லேருந்து கூப்பிட்றேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அம்மாக்காக தான் மேம் கேட்குறேன். அம்மாவோட வயசு என்னம்மா? அம்மாக்கு 55 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் நேப்பிள் தாம்மா இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். அம்மாவுக்கு 8 வருஷமா அந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சளி தான் இருந்துச்சு, ரெகுலராகவே சளி பிரச்சனை இருக்கு. ஓகே, இப்ப நான் சொல்றது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப ஆஸ்துமா அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, நம்ம இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து சளி பிடிக்கும்போது அதை வந்து சரிவர வந்து கவனிக்காமல் ஆரம்ப நிலையிலே வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது நாட்பட வந்து அது வந்து வீசிங் ப்ராப்ளம், மூச்சு வெளிவிடுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து அதிகமாக ஏற்படுத்தும். அதனால் ஆரம்ப நிலையில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப வந்து அவசியம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹலர் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு மட்டும் ஒரு 2-3 hours வந்து உங்களுக்கு நல்லா அந்த நுரையீரலை வந்து விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் அதே ப்ராப்ளம் வந்து திரும்ப வந்து வர ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளுடைய மூலிகை மருந்துகளை பார்த்தீங்கன்னா நிரந்தர தீர்வு வந்து ஆஸ்துமாவுக்கு வந்து இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா குரோசானி ஓமம், திப்பிலி, சிறுத்தேக்கு இது மூணு மட்டும் வாங்கிக்கோங்கம்மா. நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க, திப்பிலியில் அந்த கொம்புகள் மாதிரி இருக்கும் அதெல்லாமே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்துட்டு இதை நம்ம இளம் வறுவலாக வந்து வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஸ்பூன், நைட்டு ஒரு ஸ்பூன், ஒரு 2 கிராம் 2 கிராம் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அது மாதிரி வந்து நார்மலாக நம்ம கோகோனட் ஆயிலில் வந்து நம்ம பூங்கற்பூரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த கற்பூரம் போட்டுட்டு அந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சு ஒரு 4-5 drops வந்து ஹாட் வாட்டரில் போட்டு டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ஆவி வேது பிடிக்க ஆரம்பிங்க. அப்போ வந்து அந்த மூச்சு வெளிவிடுறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். அதே ஆயிலை வந்து டெய்லி நைட்டில் வந்து நெஞ்சு பகுதிகளில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ சளிகள் வந்து நல்லா கரைஞ்சி வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் வந்து நுரையில் போய் வந்து கட்டி இருக்கும், அந்த எண்ணெய்கள் வந்து நல்லா தேய்ச்சி நீங்கள் டெய்லி நைட் நைட்டு வந்து தேய்க்கும் போது அந்த பவுடர் ஃபார்மில் உள்ளது நல்லா கரைஞ்சி வந்து வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த மூச்சு வெளிவிடுற பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்னும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜயர் ஹெர்பல் மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஈரோடில் வந்து இருக்குது, நீங்கள் அங்கே நேரில் போய் பாருங்கள். ஆஸ்துமாவுக்கான மூலிகை சாறுகள்லாம் வந்து இருக்குது, அந்த சாறுகள் வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது இன்ஹலர் வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து எடுக்கணுங்கிற அவசியமே இருக்காது. இந்த சாறுகளுமே வந்து உங்களுடைய நாடிகள் வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற அளவு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ வந்து இந்த ஆஸ்துமா நோயை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கலாமா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் வந்து சுஜாதா மேடம், கடலூர்லேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பையனுக்காக கேட்கணும் மேம். அவரோட வயசு என்னம்மா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த சளிகள் வந்து நம்ம சரிவர வந்து கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கவனிக்கும் பொழுது ஃபர்தராக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வந்து பெருசாகாமல் இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா சுக்கு கிடைக்கும், சிறுத்தேக்கு, குரோசானி ஓமம், வசம்பு இது நாலு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைக்கு வந்து காலையில் ஒரு கிராம் நைட்டு 1 கிராம் தேன் அப்படி இல்லைன்னா வெந்நீரில் வந்து கலந்து கொடுங்கம்மா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து வாரத்தில் 1-2 நாள் வந்து வேது பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து நார்மலாக நம்ம கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா, அது கூட கற்பூரம் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த ஆயில் ட்ராப்ஸ் வந்து ஒரு 4-5 drops விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து வேது பிடிக்க வைங்க. அப்போ வந்து சளிகள் அந்த தலையில் நீர் கோத்துட்ருக்குது, அந்த சளிகள் வந்து நல்லா வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல மூச்சு விடுறதுக்கு நல்ல சிரமங்கள்லாம்
எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா டெய்லி வந்து ஏதாவது ஒரு சூப் கொடுங்க. இப்போ வந்து வெஜிடபிள் சூப்போ இல்லை வந்து மட்டன் சூப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூப் வந்து மிளகு சீரகம் வந்து சேர்த்து அந்த சூப் வந்து டெய்லி எடுக்கும்போது அவன் வந்து வெயிட் லாஸ் ஆக மாட்டான். அது மாதிரி உள்ளே இருக்கிற சளிகளும் வந்து மோஷன் வழியாகவும் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிருமா. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் வந்து உடனடி தீர்வுகள் வந்து இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? பேர் சார்லஸ் மேடம். எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு கேட்கணும். உங்கள் வயசு சார்? வயசு வந்து 37. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, பேசலாம். ஆ ஓகே. வணக்கம் சார், சொல்லுங்க மேடம். இந்த இடுப்பு கீழே பயங்கரமா வலிக்குது மேடம், ஒரு மாதிரி அப்படியே பயங்கரமா வலிக்குது. இங்கிலீஷ் மருந்து எடுத்தேன், அது கேட்க மாட்டேங்குது. அந்த நேரம் தான் கேக்குது, திருப்பி வந்துருது. ஓகே சார, டிரைவிங் ரொம்ப தூரம் பண்ணுவீங்களா? டிரைவிங்ல சிட்டிங் தான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கு, கடை வச்சிருக்கு ஷாப். ஓகே ஓகே, எத்தனை மணி நேரம் தொடர்ந்து உட்காருவீங்க? கொஞ்சம் 4 மணி நேரம் உட்கார வேண்டியிருக்கு. சரி ஓகே. மோஷன் நல்லா ஃப்ரீயா போதா? இருக்கா? எக்ஸ்ரே எடுத்தது, அந்த நரம்பு வந்து வெளியே வந்திருக்கு, அதை அமைக்க விடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணேன். சரி, அது அந்த நேரம் தான் நல்லா இருக்கு. திருப்பியும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வருது, திருப்பியும் அப்புறம் கொஞ்ச நேரம் போயிருது. ஓகே சார், இப்போ நான் சொல்றது ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் வந்து நம்ம கீழே விழும்பொழுது அந்த இன்ஜுரினால் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு எலும்புகளும் போய் வந்து அழுத்தும் பொழுது அந்த நரம்புகளும் சேர்ந்து வந்து அழுத்த ஆரம்பிக்கும். அந்த நரம்புகள் வந்து நம்ம நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் வந்து சிட்டிங்கில் இருக்கிறதுனாலையும் அது ப்ரெஷர் வந்து அதிகமாகும் பொழுது நரம்புகளை போய் அழுத்தும் போது இவருக்கு வந்து வலிகள் வந்து அதிகமாகுது. அதனால தான் அவங்க வந்து சொன்னாங்களா முறுக்கிற மாதிரியான வலிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டி நகரில் வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெல்பர் மருத்துவமனை இருக்கு. இப்போ உங்களுக்கு மெயினாக வந்து தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் தெரப்பி தான். அந்த நரம்புகளை வந்து நம்ம எடுத்து விடும் பொழுது அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டான வந்து க்யூர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் டி நகரில் வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து நேரில் வந்து ஆலோசனை பெற்று அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கும் பொழுது வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கலாம். நீங்களையும் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கணை வந்து மைல்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒத்துழம் கொடுங்க. நேரில் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும் சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் சபைநகரன் மேம், நான் கடலூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அது என்னோட குழந்தை, 9 மாசம் குழந்தை இருக்கு மேம். ஓகே சார், பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்க சார். ஹலோ மேம், என்னோட குழந்தை 9 மாசம் குழந்தைக்கு உடம்பு ஃபுல்லா புள்ளி புள்ளியா இருக்கு மேம். ஓகே, ரெட்டா இருக்கா? அது ரெட்டா ஒரு மாதிரி குட்டியா மால்ஸ் மாதிரி வந்து உடஞ்சி அந்த தண்ணி படுற இடம் ஃபுல்லா திருப்பி திருப்பி கட்டி ஆகுது. கட்டி வர எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? ஒரு 4 நாளா இருக்கு. ஓகே, ஃபீட் மதர் ஃபீடிங்கா? புரியலமா? மதர் ஃபீடிங் மட்டும் தான் போகுதா இல்ல தாய்ப்பால் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்களா இல்ல வெளியில உள்ள ஃபுட் எதுவும் எடுத்துக்கறங்களா? ஆமா, ஈவினிங்ல ரெண்டு முட்டை மட்டும் அவிச்சி வெள்ளக்கற மட்டும் குடுக்குறோம் மேம். ஓகே, அப்புறம் மத்தபடி வேற எதுவும் ஃபுட் குடுக்கலாம். சரி ஓகே, அரிப்பு இருக்கா, சொரிறங்களா? இல்ல மேம், அதெல்லாம் இல்ல மேம், அழுறா மேம் ஆனா அடிக்கடி. ஓகே, எரிச்சல் இருக்கு? ஆமா மேம். ஓகே சார், இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 9 மந்த் குழந்த அப்படிங்கும்போது அவங்க ஃபீடிங் எடுத்துக்கும்போது உள்ளுக்கு எந்த விதமான மருந்துகளும் தேவையில்லை. இது வந்து ஏதாவது அலர்ஜினால் வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். உங்களுடைய பாப்பாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த துணிகள், பெட்டு இதெல்லாமே வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகத்தி இலை வந்து நார்மலாக கிடைக்கும், அதை வந்து நல்லா அரைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே அந்த சாறு மட்டும் எடுத்து மைல்டாக அந்த ஸ்கின் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ரெட்டிஷ் இருக்குது அந்த இது
நீர் வடியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணி விடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து அப்ளை பண்ணி விட்டு வாஷ் பண்ணி விட்டுருங்க. திரும்ப வந்து வந்து கோக்னட் ஆயில் குளிச்சதுக்கப்புறம் வந்து கோக்னட் ஆயில் வந்து மைல்டாக அப்ளை பண்ணி விடுங்க, அது வந்து சரியாயிடும். இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, சொல்லுங்க மேம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? அதான் சொல்லிட்டேன் மேம், நாகவல்லி பாண்டிச்சேரி. ஓகேம்மா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்களுக்காக, எனக்காக தான் மேம். உங்க வயசு என்னம்மா? வயசு 48 மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் லைன்ல இருக்காங்க. சரி மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஒரு வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணின்னு வரேன், மாத்திரை சாப்பிட்டு வரேன் மேம். ஓகே. உமிழ்நீர் அதிகமா சுரக்குதா மேம்? ஓகே, அதுதான் மேம் கேட்கணும். சரியாவலன்னு ஒரு வருஷமா மாத்திரை சாப்பிட்டு வரேன், ஒண்ணுமே கேட்கல மேம். என்ன என்ன மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? மாத்திரை ஏதோ மாத்திரை குடுத்துக்கிறாங்க மேம். இந்த அது மாத்திரை பேர் என்னன்னு தெரியல மேம். அது ஒரு ஒரே ஒரு டீப் மாத்திரை மாதிரி இருக்குது, அதான் மேம் குடுக்குறாங்க. சரி, ஓகே. உமிழ்நீர் வந்து வடிஞ்சுக்கிட்டே இருக்கா? இல்ல மேம், அது சுரந்துக்குனே வயிற்று உள்ளாரே சுரக்குது. அது என்ன பண்ணுது, டென்ஷன் ஆகுது, இங்க வலி எடுக்குது மேம். அந்த நெஞ்சி இறப்பை இருக்குல்ல, அங்கதான் வலி இருக்குது மேம். எரிச்சல் இருக்கா? எரிச்சல்லாம் இல்ல மேம், வலி மட்டும் லேசா இருக்கு மேம். சாப்பிட முடியுதா? சாப்பிடலாம், அரை வயிற்றுக்கு தான் சாப்பிடணும்னு சொல்லிக்கிறாங்க. எண்ணெயில பொறிச்சு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. சில சாப்பாடுலாம் சாப்பிட, புளிப்பு ஐட்டெல்லாம் எடுத்துக்க கூடாது, காரம் எல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நான் சாப்பிட்டு வரேன். சரி சரி, இருந்தாலும் அது கேட்கல மேம். சரி ஓகேம்மா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் தான் இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து பேஸ்ட் ப்ரஷ் வச்சு வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நார்மலாக நம்ம பல் பொடி இருக்கு இல்லையா, அது வச்சு நீங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணுங்கள். அப்போ வந்து அந்த உமிழ்நீரோட சுரப்பிகள் வந்து வந்து கரெக்டாக வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி வயிறு எரிச்சல், வயிறு வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, டெய்லி வந்து நல்லா அந்த பல் பொடி வச்சு வந்து ப்ரஷ் தேய்ச்சிட்டு நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வந்து தொண்டை பகுதியில் படுற அளவுக்கு நல்லா வந்து கொப்பளிச்சுட்டு துப்பிடுங்க. அது மாதிரி உள்ளுக்கும் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து டெய்லி வந்து வெறும் வயிற்றில் வந்து குடிங்க. தேங்காய் பால் வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு 15 ml வந்து ஒவ்வொரு முறை வந்து உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 minutes முன்னாடி வந்து தேங்காய் பால் மட்டும் ஒரு 15 ml வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடுமா? அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னங்கிறத கூப்பிடுறீங்க? ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வைத்தியத்தை போய் கட்டு போட்டோம், ஒரு 18 கட்டுக்கிட்ட போட்டோம். 50% சரியாயிட்டிருந்தாங்க, ஆனால் இன்னும் அவங்க பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கு மேம். என்ன பண்ணலாம் அதுக்கு? ஓகே, எவ்வளோ நாள் ஆகுது? எவ்வளோ நாள் ஆகுது கீழே விழுந்து? கீழே விழுந்து ஒரு 4 months ஆகுது மேம். சரி ஓகே. இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஜயர் ஹெல்பல் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வு விலகல், அதாவது நம்மளுடைய முதுகு தண்டத்தில் தண்டுவடத்தில் உள்ளே ரெண்டு எலும்புகளுக்கு இடையே உள்ள அந்த ஜவ்வுகள் வந்து நம்ம ஸ்லிப் ஆகும்போது இல்லை கீழே விழும்போது வந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ரொம்ப சாஃப்ட், ஒரு குஷன் மாதிரி வந்து இருக்கும். அதை நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து வர்மா தெரப்பி, பஞ்சகர்மா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தொடர்ந்து எடுக்கும் பொழுது ஒரு 6 sitting 7 sitting அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அந்த ஜவ்வுகளை வந்து உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பெயின் வந்து கம்மியாயிடும். இப்போ அந்த ஜவ்வுகள் வெளியில் வரும்போது அதுக்கு உள்ளேருந்து வரக்கூடிய நரம்புகளும் வந்து அழுத்துறதுனால தான் அவங்களுக்கு வந்து வலிகள் இருக்குது. இப்போ நம்மளுடைய ஆஜயர் ஹெல்பல் மருத்துவமனை வந்து நம்ம டி நகரில் இருக்குது, அங்கே நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வர்மா தெரப்பியும் பஞ்சகர்ம தெரப்பியும் பண்ணும்பொழுது அது வந்து சீக்கிரமாக வந்து கியூர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய மருந்துகளையும் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிறுநாகப்பூ, வசம்பு இது ரெண்டும் மட்டும் பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஹாட் வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட் மட்டும் 10 மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. மார்னிங் எழுந்திரிச்சோன்னா அதை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து அந்த ஜவ்வுகள் வந்து மைல்டாக வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா? இதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், என் பேர் சுந்தாமச்செல்வி, நான் திருவாரூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் அப்பாவுக்காக மேடம். அப்பாவோட வயசு என்னம்மா? அப்பாவுக்கு வந்து 56 வயசு ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? அவங்க அப்பாவுக்கு வந்து
ஹலோ சொல்லுங்கம்மா. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க. அப்பா அப்பாவுக்கு வந்து 56 வயசு 60 வயசு இருக்கும். ஓகே. அவங்களுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸாக சுகர் மேடம். ஓகேம்மா. அவங்க வந்து டாக்டர்கிட்ட காமிச்சு சுகர் செக்அப் பண்ணி டேப்லெட் சாப்பிட்டு இருக்காங்க ரெகுலராக. ஓகே. இப்போ சுகர் நார்மலாக இருக்கு, பட் முட்டைக்கு கீழே ரெண்டு காலுமே மேடம் வீங்கி இருக்குது, விரல் வரைக்கும் பாதம் வரைக்கும். ஓகே. யூரின் நல்லா ஃப்ரீயாக போகிறாங்களா? யூரின்லாம் ஃப்ரீயாக போடுமா? ஓகே. ஷைனிங்காக இருக்கா கால் பார்க்கும்போது? ஆமாம் மேடம், லைட்டாக ஷைனிங்காக இருக்கு. ஓகே. வேற ஏதாவது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? யூரியா, கிரியாட்டின், கொலஸ்ட்ரால் அதெல்லாமே செக் பண்ணோம். எல்லாமே நார்மலாக இருக்கு மேடம். எல்லாமே நார்மலாக இருக்கு. எவ்வளோ நாளாக இந்த வீக்கங்கள் இருக்கு? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா இருக்கு மேடம். ஓகே. இப்போ இந்த காஞ்சோ சுகர் நார்மலா இருக்குன்னு. ஓகே. இப்போ என்ன சொல்றாங்கன்னா எக்கோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒருவேளை ஹார்ட் சம்மந்தமா ஏதாவது இருக்குமா என்னன்னு. ஓகே. நான் தான் சரி உங்க அஜியார் வந்து நான் டிவியில பாத்துட்டு இருக்கேன் ரெகுலரா. ஓகேம்மா. எனக்கு அதுதான் உங்கள்ட்ட என்ன இதுன்னு கேட்கலாம் அப்படின்னு தான் கால் பண்ணேன் மேடம். சரி, ஓகே. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா சுகர் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த கால் வீக்கங்கள் அந்த மாதிரி வந்து இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்ட். இப்போ யூரியா கிரியாட்டினின் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு வந்து கால் வீக்கங்கள், கிட்னி ஃபங்க்ஷன் வந்து சரிவர வந்து இல்லை அப்படின்னா, நம்ம உப்புச்சத்து கிட்னியில் அதிகமாகும்பொழுது, யூரியா கிரியாட்டினின் வந்து அதிகமாகும்பொழுது நமக்கு வந்து கால் வீக்கங்கள் ஏற்படும். அந்த ஷைனிங்கான அந்த இது வந்து ஸ்கின்ல வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் அதுவும் சொன்னீங்க உங்களுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்கோ எடுக்கிறது வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து எடுத்து பார்த்துக்கலாம். நம்மளுடைய சந்தேகங்களை வந்து தீர்க்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற குறிப்புகளையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எக்கோ எடுத்துகிட்டு கூட நீங்கள் நேரில் வந்து பாருங்கம்மா. சொல்கிறதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பார்லி அரிசி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதை வந்து நல்லா ஒரு 50 கிராம் வந்து எடுத்துகிட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த வாட்டர் மட்டும் வந்து நல்லா அந்த அரிசி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து வடிகட்டிட்டு அந்த வாட்டர் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக வாரத்தில் 1-2 நாள் மட்டும் கொடுத்துட்டே வாங்க. அந்த வீக்கங்கள்லாம் நல்லா வடிய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக நீங்க எக்கோ கூட எடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணும்பொழுதே வந்து உங்களுக்கு வந்து அந்த வீக்கங்கள் எல்லாமே நல்லா வந்து குறைய ஆரம்பிச்சிடும், யூரினும் நல்லா ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிருமா. இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் திலகரி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? எனக்கு திருவாரூர் மாவட்டம் லட்சுமாவில இருந்து பேசுறேன். ஓகே. இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்குதான் மேடம். உங்க வயசு என்னம்மா? என் வயசு 32 மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். எனக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷமா பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துலையும் இடுப்புலையும் எலும்பு தேர்ந்துச்சு அப்படின்ட்டு. 32 வயசு தான் ஆகுது. ஓகே. கழுத்துலையும் இடுப்புலையும் பார்த்தீங்கன்னா எலும்பு தேர்ந்துச்சு அப்படின்ட்டு ஒரு வருஷம் முன்னாடி இப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். ஓகேம்மா. அந்த பார்த்தீங்கன்னா அதில் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெமாஜியமா இன் D4 ரிசல்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தில் உள்ள வலி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாகவே அந்த கையில் வலிக்குது. அந்த இடுப்பில் உள்ளது இந்த பின்னாடி கால் ஃபுல்லாக வலிக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சைடாகவே வலிக்குது மேடம். ஓகே. பார்த்தீங்கன்னா எனக்கு ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக சளிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. சைனஸ் ப்ராப்ளம், சளி, தைராய்டுக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே. சளினால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு லைட்டாக காலையிலேருந்து எழுந்திரிச்சதும் துப்புவேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தலைக்கு நிறையா தொடர்ந்து குளிச்ச கொண்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற நேரத்தில் அதனால எதுவும் தொந்தரவுன்னு இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக வலிக்குது. அப்படி தலை அப்படி கொஞ்சம் அப்படி ஆட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தலையில் அந்த வலது பக்கம் ஒரு சைடு ஃபுல்லாகவே வலிக்குது. பார்த்தீங்கன்னா தலையிலையும் வலி ஒரு பக்கம் வலிக்குது. அது தலையில் எதுவும் பிரச்சனை எதுவும் என்ன என்ன இருக்குமா? நான் கட் பண்ணிடுறேன் மேடம். இது ஒரு அருமையான நிகழ்ச்சி, நான் அப்புறமா. தேங்க்ஸ் மேடம். ஓகேம்மா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கழுத்து எலும்புகளும் முதுகு எலும்புகளும் தேய்மானம் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த 2 எலும்புகளுக்கு வந்து நல்லா தேய்மானம் ஏற்படும் பொழுது நரம்புகள் வந்து போய் அழுத்திட்டு இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த நரம்புகள் வந்து நம்மளுடைய கழுத்து பகுதிகளிலேருந்து 2 கைகளுக்கும் 2 கால்களுக்கும் வந்து பிரிஞ்சு அங்கேருந்து தான் நமக்கு வந்து வருது. அப்போ வந்து நரம்புகள் அழுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த வலது பக்கமாக ஒரு பக்கமாக உள்ள நரம்புகள் மட்டும் உங்களுக்கு வந்து வலிகள் ஏற்படுது. அதனால தான் உங்களுக்கு ஒரு பக்கம் கைகள் வலிக்கிறது, அந்த மருத்து போகிற தன்மை இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கால்கள் இடுப்பெலும்புகள்லேருந்து பிரிஞ்சு தான் 2 கால்களுக்கு வந்து நரம்புகள் வந்து பரவ ஆரம்பிக்கும். அங்கேயும் வந்து எலும்பு தேய்மானங்கள் இருக்கும்போது நரம்புகள் வந்து அழுத்துறதுனால உங்களுக்கு அந்த வலது கால்கள் வந்து வலி இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப வந்து வெயிட் தூக்குறது, ரொம்ப கீழே குனிஞ்சு தூக்குறது அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அது மாதிரி சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா சுக்கு,
மிளகு, திப்பிலி இது மூணும் வந்து கிடைக்கும். இதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி வந்து ஒரு 5 கிராம், மார்னிங் ஒரு 5 கிராம், ஈவினிங் ஒரு 5 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. வெளியில் வந்து சுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து பொடி பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த கழுத்து எலும்புகள் வலி இருக்கிற இடங்கள்லையும் முதுகில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் வந்து 10 மாதிரி வந்து போட்டுக்கோங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளை வந்து 10 போட்டுகிட்டே வாங்க. இந்த வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சைனஸ் ப்ராப்ளமும் வந்து நான் சொன்ன அந்த சுக்கு மிளகு திப்பிலி இதுலேயே வந்து குறைய ஆரம்பிச்சிடும், வலிகளும் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா கியூர் கிடைக்கும். அப்படி இல்லைனா திருச்சியில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைகளுக்கு அங்கே போய் நீங்கள் நேரில் வந்து போயிட்டு உங்களுடைய ஆலோசனைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? ஆ, என் பேர் வந்து பார்வதி, நான் வந்து பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக எடுத்து வச்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் நான் கேட்க போகிறேன். எனக்கு 64 என்னுடைய ஏஜ். எனக்கு இடது கையில் வந்து ஸ்டிஃப்னஸ், மசில் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் ஒரு 4-5 மாசமாக கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு. ஆ, அதுக்கு பிசியோதெரபி எடுத்துட்டேன் நான், அப்போ கம்மியாகலை, கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியாக தான் இருக்குது. எதுவும் எடுக்க முடியறதில்ல, திரும்பி பின் பக்கம் எல்லாம் கையை தூக்க முடியறதில்ல, அதுக்கு தான் கேட்கலாம். சரி, வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருப்பீங்களா? ஆமா, கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி தான், ஒபிசிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. கை தூக்க முடியுதா? கையெல்லாம் தூக்க முடியாது, எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. பேக் சைட் கொண்டு வர முடியறதில்ல, அப்புறம் வந்து கொண்டுதெல்லாம் தேய்க்க முடியறதில்ல. சரி, கொஞ்சம் அப்படி திரும்பி ஏதாவது பண்ணிட்டாங்கக்கா கை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான், கொஞ்சம் சுகர் இருக்கு, கண்ட்ரோல் உள்ளதா இருக்கு சுகர். ஓகேம்மா, சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மசில் ஸ்டிஃப்னஸ், அந்த மசில் வந்து பிடிச்சி இழுக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து வலிகள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆமணக்கு இலை, வாத நாராயணன், உத்தாமணி இது மூணையும் வந்து எடுத்துகிட்டு நல்லா விளக்கெண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்து அதுக்குள்ளே அதை வச்சுட்டு அதே மாதிரி விளக்கெண்ணெய் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு நல்லா அந்த கைப்பகுதிகள், முதுகு பகுதி அங்கெல்லாம் வந்து டெய்லி வந்து ஒத்தரம் கொடுத்துட்டே வாங்க. அது நல்லா குறைய ஆரம்பிச்சிடும், அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் எல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வாதநாராயணன் இலை அப்படிங்கிறத வந்து நல்லா நிழலில் வந்து நல்லா உலர்த்திட்டு அதை வந்து பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும், வலிகளும் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெல்பர் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயும் இருக்குது, நீங்கள் நேர்லையும் போயிட்டு அங்கே ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, 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 குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா? அம்முதுல்லா மேம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? திருச்சியில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயசு என்னம்மா? 23 மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். தலைவலி தும்மல் தொடர்ந்து அடுக்கு தும்மல் மாதிரி இருக்குமா? ஆமா மேம், அடுக்கு தும்மல். சரி, மூக்கில இருந்து தண்ணி வடியுதா? ஆமாங்க மேம். சரி, ஓகேம்மா, எவ்வளவு நாளா இந்த பிரச்சனைகள் இருக்கு? இப்போ வந்து சளி பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு மேம் கொஞ்ச நாள், அதுக்கப்புறமா இந்த சளி சரியானதுக்கு அப்புறமா இது மாதிரி ப்ராப்ளம் இப்போ ஒரு 7-8 மாசமாவே இது மாதிரியே இருக்கு மேம் தொடர்ந்தா. சரி, ஓகே. ஆனா இப்போது நான் வந்து 6 மாசம் பிரெகனண்டா இருக்கேன் மேம். இப்போதைய அந்த ஒரே அந்த பிரச்சனை, ஏன்னா மாத்திரையும் ரொம்ப சாப்பிடறது இல்லை மேம், இது மாதிரி டைட்டு சாப்பிட கூடாதுன்னு. சரி, ஓகேம்மா, இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து எதுவும் பண்ணாது, நீங்கள் வந்து கன்சீவாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நம்ம மூலிகை மருந்துகள் தான் நான் வந்து சொல்ல போகிறேன், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் வந்து சொல்ல போகிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளுடைய ஜீரகம் தெரியும் இல்லையா, அது மட்டும் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில் அந்த ஸ்பூன், ஒரு ஜீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அது கூட மஞ்சத்தூளும் வந்து ஒரு சிட்டிகை வந்து சேர்த்துட்டு அதை வந்து குடிச்சிட்டே வாங்க. அது மாதிரி வெளிப்பிரயோகமும் பார்த்திங்கன்னா தும்பை பூ வந்து உங்களுக்கு கிடைக்கும்,
அந்த தும்பை பூவை எடுத்துட்டு ஒரு நல்ல காட்டன் டவலில் வச்சு பிழிஞ்சிங்க அப்படின்னா ஒரு 2-3 சொட்டுகள் வரும். அந்த சொட்டுகள் வந்து ரெண்டு மூக்கிலையும் பார்த்தீங்கன்னா வலது மூக்கில் வந்து ஒரு 2 சொட்டு, இடது மூக்கில் ஒரு 2 சொட்டு மட்டும் போட்டுகிட்டே வாங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி வந்து போட்டுகிட்டே வாங்க. அந்த ஜீரகமும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்காது. அந்த மாதிரி தலைக்கு குளிக்கும் பொழுது நல்லா வந்து துவட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த தலைபாரம் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் யூ ஆல்.